இப்ப நம்ம பேச போற தலைப்பு மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் இல்லாதவங்க இன்னைக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது அவ்வளோ மக்கள்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அது சின்ன குழந்தைங்கள இருக்கட்டும், சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் நிச்சயமா ஏதோ வகையில இந்த மன அழுத்தம் வந்து அவங்கள பாதிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கு பல விதமான விவாதங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் சரி, பட்டிமன்றங்களையும் சரி, இன்னும் நிறைய ரூபங்களையும் இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு தான் வர்றோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறதே நமக்கு தெரியாதப்ப அதை வந்து நம்ம சரி பண்ண முடியாம கஷ்டப்பட வேண்டியதாயிருது. அப்ப மன அழுத்தம் அப்படின்னா அது எப்ப முதல்ல ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, எப்ப நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றோமோ அப்ப நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் ஏற்படுறதில்ல. எப்ப நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்காக நம்ம பண்றோமோ அப்பந்தான் முதல் முதலா இந்த பிரச்சனைங்கிறதே வருது. இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு உணவை சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே இது எனக்கு பிடிக்காத ஒரு உணவு இதுதான் நல்லதுன்னு சொல்லி கொடுக்கும்போது அதை சாப்பிடும் போது அந்த மகிழ்ச்சி இருக்காது. இப்ப என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோமே, மருத்துவர் வந்து இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அந்தந்த உணவுகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப அந்த உணவை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சாப்பிடணும்னு தோணும். ஆனா யாரோ ஒருத்தர் மருத்துவரோ இல்ல வேற யாரோ இது வந்து உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த பிடிச்ச உணவை சாப்பிட முடியலன்னு போகும்போது, இந்த கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அப்ப நமக்கு மனசு ரொம்ப அழுத்தம் கொடுக்கும். இதுவும் ஒரு மன அழுத்தம் தான். நமக்கு பிடிச்ச ஒரு டிவி சேனல் இருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப வீட்டில் கூட இருக்கவங்க எல்லாம் செஞ்சுட்டு இல்ல மொத்தமா வேற ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்கணும்னு நம்ம பிடிச்ச விஷயத்த பார்க்க விடாம அவங்க எல்லாம் மாத்தும் போது அப்ப நமக்கு மன வருத்தம் இருக்கும். அப்ப நமக்கு இது தொடர்ச்சியா நடக்கும்போது இதை ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுறது இல்லை. யார் வந்து அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையே விதியேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழாம இருக்காங்களோ அவங்க தான் இந்த மன அழுத்தத்தால அவஸ்தப்படுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சது ஒரு துறையா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப திருப்தியே கொடுக்கறது அந்த துறையா இருக்கும், ஆனா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வருமானத்தை அந்த துறையால கொடுக்க முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அடுத்தவங்களோட அறிவுரைகளை கேட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்காம, அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்காம பணம் வருதேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலை, அவங்களுக்கு பிடிக்காத வேலை, திருப்தியே கொடுக்காத ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த திருப்தியே கிடைக்காதனால அந்த வேலையில வந்து அவங்களால உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆக முடியாது, அவங்களோட முழு கவனத்தையும் அந்த வேலையில செலுத்த முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான வெறுப்பு இருக்கும். அப்ப நம்ம இதை தான் வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பேசிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து மனசு தொடர்பா பிரச்சனை வர்றதில்ல, பிடிக்காத விஷயத்த பண்ணும் போது மட்டும்தான் பிரச்சனைகள் வருது. அதனாலதான் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு முதற்கொண்டு பிடிச்சதா சாப்பிடுங்கன்னு சொல்றேன். சோ இது கூட உணவை தான் சொல்லிட்டு இருக்கோம் தவிர, இந்த மாதிரி டீ காஃபி தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் உணவு கேட்டகரியில வராது, அதெல்லாம் போதை வஸ்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அப்படியே எனக்கு அப்ப டீ காஃபி இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அப்ப அதனால திருப்பி குடிக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. சோ உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் பிடிச்சது, அதே நேரத்துல போதை வஸ்துக்கள் வந்து எடுத்துக்கொள்ளாம இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது தற்காலிக நிவாரணத்தை தரும், ஆனா நிரந்தரமா பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தால. இப்ப பெரியவங்களுக்கு பிடிக்காத வேலைய பாக்குறப்ப மன அழுத்தம் வருது அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன் மன அழுத்தம் வருது? இப்ப உண்மையில பெரியவங்களோட அதிகமா மன அழுத்தத்தால பாதிக்கப்படுறது பார்த்தா சின்ன பிள்ளைங்க தான். அப்ப அவங்களுக்குன்னு பெரிய அளவுல பொறுப்பு இல்லையே, பொறுப்பு இல்லைன்னா சமுதாய பொறுப்பு, வீட்டுல பண்ணக்கூடிய நிறைய கடமைகள் எல்லாம் இல்லையே, அப்புறம் எப்படி அவங்களுக்கு வருதுன்னு பார்த்தா, சின்ன வயசுல இருந்தே நாம அவங்களுக்கு நல்லது பண்றோம் நல்லது பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெரிய ஸ்கூலு, இருக்கிறதுல அந்த டியூஷனு, அந்த கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, பாட்டு கத்துக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம விடாம அவங்களோட
டைம் எல்லாத்தையும் எங்கேஜாக வச்சுருக்கோம். அப்போ என்னென்னா அந்த ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. என்னென்னா நல்லா சந்தோஷமாக விளையாடு, மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்லாம் பாரதியார் சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் அந்த ஸ்கூலில் அதை கூட மனப்பாடம் பண்ணுற வேலையை தான் இங்கே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு கல்வி அப்படின்னு போனோன்னா அந்த இடத்துல வந்து அவங்க சந்தோஷமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இடமா இருக்கணும், ஒரு சூழல் அப்படி இருக்கணும். இப்போ கல்விங்கிற இது பேரில் நடக்கிறத பார்த்தா வேடிக்கையாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்க எதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. படிக்க போகிற பிள்ளைங்களுக்கு எதுக்கு படிக்க போகிறோன்னு அதுக்கு தெரியல. பெற்றோர்களுக்கு எதுக்கு பள்ளிக்கு அனுப்புகிறோங்கிற உண்மையான காரணம் அவங்களுக்கு தெரியறதில்ல. உண்மையில் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி வே அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்வியை. எத்தனையோ வழிகள் இருக்குது, அதில் இது ஒரு வழி, அவ்வளோதான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அனுப்புறது மறந்து போய் ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிற அந்த மார்க்கை வளர்க்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறையாக இன்னைக்கு மாற்றிட்டோம் நாமளே. அது ஏன் மாற்றணுங்கிறது நமக்கே தெரியல. அப்போ என்ன ஆயிருது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு அதை பற்றின விருப்பம் இல்லாமல் போயிருது. அதை ஃபோர்ஸ் பண்ணி இதை படி படி படின்னு சொல்கிறப்ப என்னென்னா அது நல்ல விஷயமே ஆனாலும் அது நல்ல விஷயம் தெரிஞ்சால் தானே அவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்காக விரும்பாங்க. இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிருது. ஒரு திருக்குறள் வந்து நம்ம வந்து அந்த திருக்குறளோட அர்த்தம் புரியணுமா, அந்த அர்த்தம் நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுறதுக்குள்ளதா, இல்லைன்னா ரெண்டு மார்க்குக்காக மனப்பாடம் பண்ணிட்டு அதை மறந்துடணுமான்னு கேட்டால் இன்னைக்கு அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க்குக்காக மனப்பாடம் பண்ணிட்டு மறக்கிறாங்க. அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு மறக்கிறதுனால இப்போ யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனமே இருக்குதில்ல. அதை வாழ்க்கையில யூஸ் பண்ணா கூட அது கொஞ்சம் உதவியா இருக்கலாம். அதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தர்றாங்க, யார் எதை சொன்னாலும் அதில் உண்மை என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு கருத்தையும் இதே திருக்குறள் தான் சொல்லித்தருது. அதுவும் நமக்கு ஸ்கூலில் வச்சிருக்காங்க, அதனால் அதை யாருமே ஞாபகத்தில் வச்சுக்கிறது இல்லை. அது மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில எதிர்கொள்றது எப்படி அப்படிங்கறதும், நம்ம கூட இருக்கிறதுல யாரு நல்லவங்க கெட்டவங்க அது எந்த சூழல் வந்து நமக்கு காட்டி கொடுக்குங்கிறதையும் அழகா திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நம்ம கூட இருக்கவங்களோட உண்மையான சுயரூபங்கள் தெரியும். சோ அப்ப கஷ்டமான சூழ்நிலையில உங்க பக்கத்துல இருக்கவங்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க, அவங்க உண்மையிலேயே உங்களோட நண்பர்களா இல்லைன்னா வேற காரணங்களுக்காக உங்க கூட இருக்காங்களாங்கிறத அந்த கஷ்டமான சூழல் நமக்கு சொல்லித்தரும் அப்படிங்கிற பாடல்லாம் இருக்கு. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில கஷ்டமான சூழல் நம்ம ஃபேஸ் பண்றோம்னா அப்ப இந்த இதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். அப்ப இவ்வளோ அழகா பல விஷயங்களை இந்த திருக்குறளே சொல்லி தந்திருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டதே இல்லை, மார்க் எவ்வளோ வாங்கணுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த மார்க்குன்னு பாக்குறப்ப அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்றதில்ல. அவங்க இருக்கிறதுலே பெரிய கல்லூரியில் அதாவது கல்வி நிலையங்கள்ல படிக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் வந்து இந்த மார்க்குக்கு பின்னால ஓடக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தேவைக்கு பண்ணாம நல்லது பண்றோங்கிற பேரை சொல்லிட்டு நமக்கு தோன்ற எல்லா விஷயங்களையும் குழந்தைகிட்ட திணிச்சிடறோம், கேட்டா நல்லது பண்றேன் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைக்கு கடைசி வரைக்கும் அதுக்கு பிடிச்ச மாதிரி வாழாதப்ப அது ரொம்ப மனசளவுல சோர்ந்திருக்கு. சோ இது அப்ப நம்ம என்ன பண்றோம், குழந்தைக்கு ரொம்ப சோர்ந்திருக்கு, குழந்தைக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கும் மருத்துவரை தேடி வரோம். இப்ப ஏன் குழந்தைக்கு ஞாபகம் இல்லைன்னா, குழந்தைக்கு அது பிடிச்ச விஷயத்தன்னா அழகா ஞாபகத்துல வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு பாட்டை பாட சொன்னா அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அது எவ்வளவு காலம்னாலும் மறக்காம பாட்டு பாடும். ஒரு கதை சொல்ல சொன்னா அந்த கதை அழகா சொல்லும், ஏன்னா அந்த கதை பாட்டெல்லாம் அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்கு அதனால சொல்லுது. ஆனா கல்வியோ வேற அது வாழ்க்கைக்கு தேவைன்னு நம்ம சொல்றதோ அதுக்கு பிடிக்கல அப்படிங்கறது தான் அது வெளிப்படுத்துது. ஆனா அதுக்கு போட்டு பிள்ளைய வந்து தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதை போட்டு பாடாப்படுத்துறது, அப்புறம் ஏன் குழந்தைக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது. அப்ப என்னன்னா இங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ நினைச்சத அவங்க நிறைவேற்றாம அதை வந்து அவங்க பிள்ளைகிட்ட திணிக்கிறது. நான் வந்து நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்தது, நான் அதுக்கு ஆசைப்பட மட்டும்தான் செஞ்சேன், ஆனா என் ஆசையை என் பிள்ளைக்கு நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு என் பிள்ளை மூலமா நிறைவேற்றுறேன், அவளும் இந்த மாதிரி ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க மேல அதை குத்தி திணிச்சு நம்ம வந்து பண்ணிடுறோம். பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காமலே இருக்கலாம்.
ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசு நினைச்சிருந்தோம் அதை அப்ப புள்ள மூலமா நிறைவேற்றிடுவோம், அதுவும் அதே மாதிரி நினைச்சிருக்கோங்கிற ஆங்கிள் நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணிடுவோம். அப்ப என்னன்னா நமக்கு பாட்டு கிளாஸ் போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஆனா போக முடியலன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள ஒரு பாடகன் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அதுல விருப்பமே இல்லாம இருந்திருக்கும். ஒவ்வொருத்தங்களும் பிறக்கும் போது அவங்களுக்கு ஒவ்வொரு தனித்தன்மையோட பிறப்பாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து உதவும் மனப்பான்மை இருக்கும். அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதை தேர்ந்தெடுத்து போறாங்கன்னா அந்த அது தொடர்பான துறையில போகும்போது அவங்க சிறந்து விளங்குவாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்னொரு தரப்பு மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க, அவங்களுக்கு அது தொடர்பான துறையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த துறையில அவங்க சிறந்து விளங்குவாங்க. இப்ப ரெண்டு பேரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கு அவங்களோட குணாதிசயத்துக்கும் அவங்க பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல உட்கார வைக்கும்போது தான் அவங்க திருப்தி இல்லாம விதியேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு அந்த வேலையும் ஒழுங்கா பார்க்காம உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப காலத்துக்கும் அது அவங்களுக்கு திருப்தியே கொடுக்காதனால அது ஒரு விதமான மன அழுத்தத்துல இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அடிப்படையில என்ன காரணத்தினால ஒருத்தங்களுக்கு மன அழுத்தம் வருதுங்கிறத பத்தி கூட கவலைப்படாம தோராயமா அதுக்கு ஒரு சிகிச்சைன்னா வேற இறங்கிடும். ஸோ எப்பயுமே யார் ஒருத்தங்களுக்கு ஒரு பிடிச்ச இசையை கேட்டா கூட மனசு ரிலாக்ஸா இருக்கும். ஆனா இங்க பாருங்க மன அழுத்தம் அதிகமா உள்ளவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பிடிச்சதை கூட எனக்கு பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்னன்னா அவங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிறது கூட புரிஞ்சுக்கிற மனநிலையில அவங்க இல்லைன்னு தான் அது காட்டுது. ஸோ எப்பயுமே நமக்கு பிடிச்ச உணவுகள்ல முதற்கொண்டு நமக்கு பிடிச்ச செய்கைகள்ல முதற்கொண்டு நம்ம பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு வரும். உங்களுக்கு பிடிக்காத வேலையில இருக்கீங்களா, நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச வேலையை இனிமேலாவது தேடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்க கிட்ட உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்காத உணவுகளை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு பிடிக்காத வேலையில தொடராதிங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எதிரியுமே நீங்க பண்ணாதீங்க. ஒருத்தங்கிட்ட பேச பிடிக்கலையா, அப்ப அவங்ககிட்ட ஒருத்தங்க வந்தாங்கனாலே நமக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அப்படின்னா அவங்ககிட்ட வந்து விலகி போங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு யாருக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணா ரொம்ப மனசு ரிலாக்ஸா இருக்கும், நல்ல மகிழ்ச்சியா இருக்கும், அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு வந்து திருப்தியை கொடுக்குதோ அந்த விஷயம் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலே போயிடும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.